டான் தமிழொழியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். டான்ஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் தித்திக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் உரித்தாகட்டும் சுதர்ஷினி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கும் மங்களம் எங்கும் தங்கிட நாங்களும் இந்நாளில் இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தீரு, எல்லாருமே தைப்பொங்கலை வந்து கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு நாள். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க. அதே போல இந்த தை பிறக்கின்ற நாளில் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி பட்டினி பசி இல்லாமல் அனைவரும் வந்து தங்களுடைய உணவு முறையை வந்து சரியான முறையில் உட்கொள்ள வேண்டும். அதே போல இருக்கின்ற பஞ்சமெல்லாம் நீங்கி உலகெங்கும் வெளிச்சம் நீங்கணும், அதாவது வெளிச்சம் வந்து வரணும் என்ற ஒரு வகையில வந்து இந்த தை திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது ஏன் அப்படின்னு தெரியுமா தர்ஷினி? நிச்சயமாக தெரியும். என்னென்னு சொன்னால், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் வந்து சொன்னது சரியாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், மூன்று வகையாக வந்து இந்த தை திருநாள் வந்து இருக்கிறது. முக்கியமாக இன்றைய நாள் வந்து நாங்கள் உணவு இல்லை அப்படின்னு சொன்னால் இருக்க முடியாது, இல்லை யாராலையுமே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. எனவே உழவர்களினுடைய நினைவு கூறுகின்ற ஒரு முகமாக, அதாவது உலகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் நெல்லை வந்து விதைச்சு அறுவடை செய்து எங்களுக்கு தாராங்க இந்த உழவர்கள், அவர்களுக்கு வந்து நன்றி செலுத்துறது மாத்திரமல்லாமல் இந்த பயிர் விளையறதுக்கு எப்பவுமே வெளிச்சம் என்ற ஒன்று, அந்த சூரிய சக்தி ஒன்று, சூரிய ஒளி அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா. சூரிய ஒளிக்கு நன்றி செலுத்தும் முகமாகவும் இந்த தைப்பொங்கலை வந்து ரொம்ப விசேஷமா தமிழர் மக்கள் வந்து தமிழ் மக்கள் கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லை சுதர்ஷினி, தைப்பொங்கல் அப்படின்றதுக்கு இன்னும் ஒரு நல்ல விஷயங்கள் நிறையவே இருக்கு இல்லையா. இப்போ தைப்பொங்கல், தமிழர்கள் எப்பயுமே ஒரு நல்ல விஷயத்தை செய்யும்போது அதை இனிப்போடு செய்கிறது வழக்கம். ஸோ அந்த வகையில் தைப்பொங்கல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தைப்பொங்கல் தை மாதத்தில் அறுவடை செய்து அந்த செங்கருமை கொண்டு தைப்பொங்கலை இன்னும் விசேடமாக கொண்டாடுறது தமிழர்களோட வழக்கம். நிச்சயமாக திரு, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, கிட்டத்தட்ட தமிழர்களினுடைய பாரம்பரியத்தை வந்து வளர்க்கணும் என்ற ஒரு அடிப்படையில் வந்து தமிழர்கள் அனைவருமே இந்த தை திருநாளில் இணைந்து சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அது மாத்திரமல்லாமல் கிட்டத்தட்ட 7 நாடுகளில் வாழ்கின்ற தமிழர்கள் கொண்டாடுறாங்க. அதில் சிறப்பாக இந்தியா இலங்கையில் வாழ்கின்ற தமிழர்கள் வந்து எப்பவுமே இந்த பாரம்பரியத்தை வந்து தொடரணும், நாங்கள் மாத்திரமல்லாமல் எங்களுக்கு பிறகு வருகின்ற இந்த சந்ததியினரும் வந்து இந்த தைப்பொங்கல் இந்த தமிழர்களினுடைய பண்டிகையை வந்து சிறப்பாக கொண்டாடணும் என்ற ஒரு அடிப்படையில் வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அதில் வந்து மூன்று வித்தியாசமாக, அதாவது மூன்று நாட்கள் வந்து சிறப்பாக கொண்டாடுறாங்க. நேற்றைய நாள் வந்து போகி பொண்ணு, அதாவது பண்டிகை. இதில் வந்து பழைய விடயங்கள் எங்களுக்கு எப்பவுமே வீட்டில் மாத்திரமல்ல, எங்களது மனதில் இருக்கின்ற அழுக்குகள் எல்லாம் நாங்கள் இல்லாமல் செய்து எப்பவுமே புதுமை படைக்கணும் என்ற ஒரு அடிப்படையில் வந்து நேற்றைய தினம் வந்து போகி பண்டிகை வந்து கொண்டாடப்பட்டது. அதே போல இன்றைய தினம் உழவர் திருநாள். எனவே எங்களுக்கு சாப்பாடு தருகின்ற அந்த உழவர்களுக்கு வந்து நன்றி செலுத்துகின்ற ஒரு நாளாக இருக்கிறது. அதே போல நாளைய தினம் மாட்டு பொங்கல், எல்லாருக்குமே தெரியும். ஸோ மாடுகளுக்கு நன்றி செலுத்தும், விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய வகையில் உதவி செய்கிற அந்த மாடுகளுக்கும் நன்றி செலுத்தும் முகமாக மாட்டு பொங்கல் கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த தைப்பொங்கலுக்கும் பெண்களுக்கும் ஒரு முக்கியமான தொடர்பு இருக்கு, என்ன தெரியுமா? நிச்சயமாக தெரியும். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வீட்டில இருந்து ஒரு பெண் பிள்ளையே திருமணம் செய்து கொடுத்து ஒரு புகுந்த வீட்டுக்கு அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த அரிசியிலிருந்து அறுவடை செய்கின்ற அந்த முதலாவது ஒரு பங்கை எடுத்து அந்த பெண்ணுக்கு வந்து சமைத்து எடுத்து கொண்டு போவாங்க இல்லையா. இதுக்கு பேர் வந்து பொங்கல் சீர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கை வந்து செழிப்பாக இருக்கணும், அவங்களுடைய குடும்பம் வந்து செழிக்கணும் என்ற ஒரு அடிப்படையில் வந்து இப்படியான இந்த செயற்பாடு வந்து செய்யறாங்க. அதாவது இன்னைக்கு வந்து சுதர்ஷினி, நம்மளுடைய இந்த தைப்பொங்கலை வந்து இன்னும் கொஞ்சம் விசேஷமாக கொண்டாடுறதுக்காக நம்ம ஒரு ஸ்பெஷலான கடவுளின் பிள்ளைகள் வாழக்கூடிய ஒரு இடத்துக்குள்ள வந்திருக்கோம். நிச்சயமாக திரு, எந்த இடம் அப்படின்னு சொன்னால், எப்போவுமே நாங்கள் எல்லா இடங்களிலுமே எல்லா பண்டிகைகளையுமே கொண்டாடியிருப்போம். ஆனால் நாங்கள் கொண்டாடுகின்ற இடங்கள் வந்து அவங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கணும், அதை வந்து பார்க்கின்ற நாங்கள் மாத்திரமல்லாமல் நீங்களும் வந்து மகிழக்கூடியதாக இருக்கின்றோம். அதாவது கடவுளினுடைய குழந்தைகள் எல்லாருமே இந்த உலகத்தில் வந்து எல்லாருமே கடவுளினுடைய குழந்தைகள் தான். ஆனால் சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து எல்லாமே அதிகமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும். அவங்க வந்து தாழ்ந்த மனப்பான்மையுடன் எப்பவுமே இருக்கக்கூடாது என்ற ஒரு அடிப்படையில் வந்து நாங்க அவங்களோடு சேர்ந்து இன்றைய தினம் இந்த பொங்கலை வந்து கொண்டாட போறோம். ஆமா சுதர்ஷினி, அந்த வகையில வாழ்வகம் வெளிப்புல வலுவிழந்தோர் இல்லம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அங்க வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த கடவுளின் பிள்ளைகளோட நம்மளுடைய இந்த தை திருநாளை வந்து ரொம்பவே விசேஷமா கொண்டாட போறோம். ஸோ நீங்களும் எங்களோட சேர்ந்து அந்த பிள்ளைகளோட எவ்வாறெல்லாம் இந்த தைப்பொங்கலை வந்து இன்னும் ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணி அப்படியே செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றத நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகலாம்.
தம்பிகள் தங்கச்சிகள் எல்லாருக்கும் என்னோடய வணக்கம். என்னுடைய பேர் வந்து திரு. நான் ஜஃப்னாலேருந்து வரேன். டான் டிவினூடாக உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல வந்து உங்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து என்னுடைய நாளை வந்து உங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக போக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக திரு, நாங்கள் இந்த உள்ளே வரும்போதே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஏனென்று சொன்னால் இந்த குழந்தைகளை பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் இந்த கொண்டாட்டம், அதாவது இந்த தைப்பொங்கலை வந்து இந்த இடத்துல நாங்கள் கொண்டாடுறதுக்கு ரொம்பவே கொடுப்பட செய்து கண்டிப்பாக அப்படி தான் சொல்லலாம். ஓகே, நம்மளோட நிகழ்ச்சி வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்க போகுது. பார்க்குற எல்லாருக்கும் ஒரு நல்ல மோட்டிவேட்டடாக இருக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஷோவில் வந்து ஃபுல்லாக டான்ஸ், அப்புறம் பாட்டு படிக்கிறது, இந்த மாதிரி ஆடுறது பாடுறது, குதூகலமாக அந்த தைப்பொங்கலை வந்து ரொம்பவே சந்தோஷமாக கொண்டாட போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக எல்லா விடயங்களும் எனக்கு எல்லாமே போதும், கடவுள் எல்லாமே எனக்கு அதிகமாக தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்ற எத்தனையோ பேருக்கு வந்து தங்களுடைய திறமைகளை வந்து வெளிப்பாட மாட்டாங்க. ஆனால் கடவுளுடைய குழந்தைகள் வந்து எப்பவுமே தங்களுக்காக இருக்கின்ற இந்த திறமைகளை வந்து எல்லாரும் பார்க்கணும், எங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வெளிப்பாட்டுறதுக்கு சந்தர்ப்பத்தை தேடிக்கொண்டிருப்பாங்க. அந்த வகையில் இன்றைய தினத்தின் டான்ஸ் தொலைக்காட்சி இந்த தைப்பொங்கலை வந்து உங்களோட சேர்ந்து கொண்டாடுறதுக்கு வந்து எல்லாருக்குமே மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஒரு சந்தர்ப்பமாக கூட இருக்கிறது. கண்டிப்பா சுதர்ஷினி, ஆரம்பத்திலேயே நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நீங்க வந்து ரொம்ப எல்லாம் மரியாதை எல்லாம் கொடுத்து பேசுறதால உங்களுடைய அண்ணா அண்ட் உங்களுடைய அக்கா கிட்ட நீங்க எப்படி பேசுவீங்களோ, ஸோ அதே மாதிரி எங்களோட ரொம்பவே சந்தோஷமா ரொம்பவே க்ளோஸா பேசுவீங்களா இருந்தா நம்மளும் அப்படியே உங்களோட ஜாலியா அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு அழகா போகலாம். ஓகே, பாக்குறாங்க இப்ப எங்களுடைய திறமைகளை வந்து வெளிக்காட்டலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே புன்னகைத்த முகத்தோட பாக்குறாங்க. நிச்சயமாக எல்லாருக்குமே எல்லா திறமைகளும் இருக்கு. நீங்க தாராளமா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்னென்ன தோணுதோ ஆடலாம் பாடலாம், சந்தோஷமாக அந்த தைப்பொங்கலை வந்து கொண்டாடலாம். கண்டிப்பா சுதர்ஷினி, இதுக்குள்ள நிறைய இசையமைப்பாளர்கள் இருக்காங்க, நிறைய பாடகர்கள் இருக்காங்க, அதே மாதிரி நிறைய நல்ல டான்ஸ் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாருடைய திறமையும் டான்ஸ் தொலைக்காட்சியினூடாக இன்னைக்கு நம்ம வெளியில கொண்டு வர போறோம். நிச்சயமாக திரு, மீண்டும் மீண்டும் அனைவருக்குமே இந்த மங்களம் பொங்கலும் உங்களுக்கும் இந்த அருள் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு நாம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஓகே, அப்படியே பேச வேண்டியெல்லாம் பேசியாச்சு, அப்போ நம்ம அப்படியே பர்ஃபார்மன்ஸுக்குள்ள போகலாமா? ஓகே, நம்மளோட இந்த நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒரு அருமையான பேச்சு மூலமாக நம்ம நிகழ்ச்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. எப்பவுமே எங்களுக்கு நாட்டுத்திறன் வந்து அதிகமாக இருக்கணும், பேசுகிற வல்லமை இருந்தது அப்படின்னு சொன்னால் எப்பவுமே நாங்கள் எல்லா இடத்துலையும் பிழைச்சு கொள்ளலாம் இல்லையா. கண்டிப்பாக சுதர்ஷினி, ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவர்கள் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் ஆண்கள் ஒரு பக்கம் பெண்கள் அப்படியே போட்டி போட்டுக்கொண்டு அப்படியே ரொம்ப அவங்களுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்துறதுக்காக பயங்கரமாக காத்துட்டு இருக்காங்க. கவனிச்சிங்களா என்னது, குழந்தைகள் மாதிரி இப்படி கியூட்டா எல்லாம் இருக்கிறாங்க பார்க்கும்போதே. ஆமா கண்டிப்பா சுதர்ஷினி, I'm
இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் வந்து கலாமோகன் அப்படின்றவர் பயங்கரமாக பேச போகிறாரு. அவர் எப்படி பேசுகிறாரு அப்படின்னு நாமளும் வியந்து பார்க்க போகிறோம். அவரை கூப்பிட்டுலாமா? ஓகே, வாங்க கலாமோகன். ஓகே திரு, இப்போ வந்து நம்ம பிரகாண வந்து கூப்பிட்டாச்சு இல்லையா? அவர் வந்து பேச்சு திறமை வந்து வெளிக்காட்டுறதா சொல்லியிருந்தார். அதுக்கு முதல் ஒரு விடயத்தை வந்து நாங்கள் ஞாபகப்படுத்தணும். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வாழ்வகத்தில் இருந்து பல்கலைக்கழகத்தில் படித்து இப்போது வந்து 3வது வருட பட்டப்படிப்பை வந்து படித்து கொண்டு இருக்கிறார். எல்லாருக்குமே எல்லா திறமைகளும் இருக்கு இல்லையா? நாங்கள் ஒரு விடயத்தில் வந்து கல்வி கற்கிறதே ஒரு பெரிய சவாலாக எடுத்துக்கொள்கின்றோம். இருந்தாலும் இப்படியான நிலையில் நாங்கள் கல்வி கற்கின்ற பொழுது அது எங்களுக்கு பெரிய ஒரு சவாலாக இருக்கும். எனவே இந்த இடத்தில் தங்களுடைய பேச்சு திறமையை வழிகாட்டுறதுக்கு பிரகான் வந்திருக்கிறார். முதல்ல வந்து பிரகானுக்காக எல்லாரும் ஒரு ரொம்ப சத்தமாக அப்படியே ஒரு கைத்தட்டலை கொடுத்துடலாம். ஓகே, இந்த மாதிரி கைத்தட்டலை கேட்கும்போது நமக்குள்ளேயே தானாகவே ஒரு உற்சாகம் வருது இல்லையா சுதர்ஷினி? நிச்சயமாக, எல்லாருக்கும் எல்லாமே ஊக்கப்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய வெற்றி வந்து எங்கேயோ தொடர்ந்து கொண்டே போகும். எனவே இவர் வந்து பேச்சு போட்டிக்கு, அதாவது பேசுறதுக்கு வந்திருக்கிறார். இத்தனை பேர் வந்து ஊக்கப்படுத்துறாங்க. ஓகே, எல்லாருமே அவர் பேசுறதை கேட்க போறீங்க. கலாமோகன், எதை பத்தி பேச போறீங்க? உங்களை பத்தி முதல்ல சொல்லுங்க. நான் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் 3வது வருடம் இந்து கற்கைகள் பீடத்தினுடைய சிறப்பு கலை மாணவனாக இருக்கிறேன். வாழ்வக நிறுவனத்தில் 13 வருடங்களுக்கு மேலாக இங்கே தங்கியிருந்து என்னுடைய கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறேன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி நீங்கள் பேச போகிறீங்க? இந்த நிகழ்வில் பொங்கலுடைய சிறப்புகள், அல்லது இந்த பொங்கல் தினம் தொடர்பாக சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஓகே, இப்போ கலாமோகன் பேச போகிறாரு, நீங்கள் அதை எல்லாமே வியந்து பார்க்க போகிறீங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. எல்லாம் வல்ல இறைவனுடைய பொற்பாத கமலங்களை பணிந்து வணங்கி வாழ்வக நிறுவனத்தினுடைய பொங்கல் தின நிகழ்வினை டான் தொலைக்காட்சியினூடாக பார்த்து கொண்டிருக்கின்ற, உலகளாவிய ரீதியிலே வாழ்கின்ற அத்தனை தமிழ் பேசுகின்ற அன்புள்ளங்களுக்கும் முதற்கண் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். உண்மையிலே தமிழர்களுடைய பண்டிகைகள் என்று சொன்னாலே அதற்கு ஒரு சிறப்பு இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். எத்தனையோ பண்டிகைகளை நாங்கள் கொண்டாடுகிறோம். மேற்கத்தியத்திலே எத்தனையோ பண்டிகைகள் இருக்கிறது. ஆனால் தமிழர்களுடைய பண்டிகை என்று வந்துவிட்டால் அந்த பண்டிகைகளிலே ஒரு இறை வழிபாடு கலந்திருக்கும், ஒரு விழுமிய கருத்து சொல்லப்பட்டிருக்கும், மகிழ்ச்சி மனநிறைவு போன்ற விடயங்கள் அதிலே உள்ளடக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையிலே இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த ஆதி மனிதனுடைய வெளிப்பாடாக மனிதனுக்கு பல்வேறு கோணங்களிலே உதவி செய்கின்ற அந்த சூரியனைக்கு நன்றி சொல்லுகின்ற விதத்திலே இந்த பொங்கல் விழா அமைந்திருக்கிறது. ஆனால் பிற்காலத்திலே தான் எங்களுடைய விஞ்ஞானம் கண்டறிந்திருக்கிறது, சூரியனை மையமாக கொண்டுதான் இந்த ஞாயிற்றுத் தொகுதி இயங்குகிறது என்று சொல்லி. ஆகவே அந்த ஞாயிற்றுத் தொகுதியினுடைய இயக்கத்துக்கும் சரி, இந்த உணவுக் கூறுகளுடைய உற்பத்திக்கும் சரி, சூரியனுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமானது. ஆகவே சூரியனை போற்றி அந்த சூரியனுடைய ஒளியாலே விளைந்த பொருட்களை கொண்டு பொங்கி நாங்கள் முன்னெடுக்கிற விழாவாக இந்த பொங்கல் விழா அமைந்திருக்கிறது. நீங்கள் மறுநாள் பார்த்தால் தெரியும், இன்றைக்கெல்லாம் நவீன கருவிகள் வந்துவிட்டன. ஆனால் ஆரம்பத்திலே எங்களுடைய விவசாய நடவடிக்கைகளுக்கு உதவுவது காளை மாடுகள். மாடு என்று சொன்னாலே ஒரு காலத்திலே செல்வம் என்றுதான் சொல்வார்கள். மாணவர்களே, நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களை யாராவது மாடு என்று ஏசினால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் நீங்கள் விலைமதிப்பற்ற செல்வங்கள். ஆகவே அந்த செல்வங்கள் என்றாலே அது மாடு என்று சொல்லப்பட்டது ஒரு காலத்திலே. பசுக்களுடைய எண்ணிக்கையை வைத்துத்தான் ஒரு சமூகத்தினுடைய செல்வ வளத்தை கணித்து கொண்டார்கள். அந்த அடிப்படையிலே பசுவுக்கு பொங்கல் செய்தார்கள், மாட்டு பொங்கல் என்று செய்தார்கள். இந்த அடிப்படையிலே நன்றியை அடிப்படையாக கொண்டு, நன்றி மறவாமை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லி தமிழர்கள் முதல் முதலிலே கொண்டாடிய ஒரு பண்டிகை என்று சொன்னால் அது தைத்திருநாள். அதற்கு இன்னும் எத்தனையோ காரணங்களை நாங்கள் சொல்லலாம். மகர சங்கராந்தி என்று சொல்வார்கள். தேவர்களுடைய விடியற்காலை பொழுதாக நாங்கள் மார்கழி மாதத்தை பார்த்தால் அவர்களுடைய பகல் பொழுது தை நாள். ஆகவே நாங்கள் உற்சாகமாக உழைக்க வேண்டும். வயலிலே விளைந்த அந்த நெல்லை கொண்டு பொங்குவது மட்டுமல்ல, நாங்கள் எங்களை மீள ஒரு கணம் கட்டமைப்பித்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய தொழிலும் சரி, எங்களுடைய அறிவிலும் சரி, எங்களுடைய ஆற்றலிலும் சரி, இந்த நாளிலே நாங்கள் மீண்டும் எங்களை புதுப்பித்து கொண்டு புதிய மனிதர்களாக மென்மேலும் அறிவிலே உயர்ந்து செல்கின்ற
அந்த அடித்தளத்தை நோக்கிய பாதையிலே பயணிப்பதற்கான நாளாக இந்த பொங்கல் நாளை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு செய்தியை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இந்த புராணங்களிலே நீங்கள் பார்த்தால் தெரியும், கந்த புராணத்திலே வருகிறது, சிவபெருமானிடத்திலே அதிகமான வரங்களை பெற்ற சூரபத்மன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், சிவனுடைய பாலனாகிய முருகப்பெருமானையே எதிர்க்கின்ற அந்த நிலையை பார்க்கிறோம். ஆகவே முருகப்பெருமானால் அவர் தடுத்தாட்கொள்ளப்படுகிறார். இதேபோல எங்களிடத்திலே ஆற்றல்கள் வருகிற போதும் சரி, ஆளுமைகள் வருகிற போதும் சரி, எங்களிடத்திலே பணிவு உயர வேண்டும். நாங்கள் ஆற்றல் உள்ளவர்களாக வருகிற போதெல்லாம் இன்றைக்கு எங்களுடைய தலைக்கணம் அதிகரித்து விடுகிறது. ஆனால் ஆற்றலிலே உயர்கின்ற அதே நேரத்திலே எங்களுடைய தலைகள் தாழ்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே நன்றியுடையவர்களாக, எங்களை உயர்த்திவிட்டவர்களை மதிக்கின்றவர்களாக, எங்களுடைய முன்னேற்றத்துக்கு துணை செய்தவர்களை போற்றுகின்றவர்களாக, ஒட்டுமொத்தத்திலே சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், நன்றியை செய், நன்றி மறவாமையை உலகத்துக்கு எடுத்து சொல்லி மற்றவர்கள் செய்த உதவியை பெரிதாக போற்றுகின்ற, நாங்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற சிந்தனையை மனித சமூகத்திலே விதைக்கின்ற ஒரு மனிதநேயத்தை அடிப்படையாக கொண்ட பண்பாடாக இந்த பொங்கலை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அன்பர்களே, இந்த நாளிலே நாங்கள் இன்றைக்கு எத்தனையோ துன்பங்களோடு மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள், இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதும், இல்லாதவர்கள் தங்களுக்குள்ளே இருக்கின்ற கஷ்டங்களை மறந்து மகிழ்ச்சியாக வாழ்கின்ற அந்த நிலையை ஏற்படுத்துவதும் தான் இந்த பொங்கலுடைய அடிப்படையாக இருக்க முடியும். ஆகவே நாங்கள் செய்நன்றி உடையவர்களாக, மனிதனே பண்புடையவர்களாக இந்த பொங்கல் தினத்திலே எங்களை மாற்றிக்கொள்வோமாக இருந்தால் அதுதான் உண்மையான பொங்கல் தினமாக இருக்க முடியும் என்று சொல்லி இந்த டான் தொலைக்காட்சி நிறுவனத்தினருக்கு சிறப்பான நன்றிகளை சொல்லி மீண்டும் ஒரு தடவை உலகளாவிய ரீதியிலே வாழ்கின்ற அத்தனை தமிழ் பேசும் அன்புள்ளங்களுக்கும் இனிமையான தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லி எல்லோருடைய வாழ்வும் மலர்ச்சி காண வேண்டும், மன நிறைவு காண வேண்டும், மலர்ச்சி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிரகான் வந்து ரொம்ப அழகாக பேசியிருந்தார். எத்தனை பேருக்கு பிரகான் பேசினது ரொம்ப பிடிச்சிருந்தது? அப்போ யார் யாருக்கு பிடிச்சிருந்ததோ எல்லாம் பயங்கரமாக ஒரு கைத்தட்டல் செய்யும் பார்ப்போம் பிரகானுக்காக. ஓகே, ரொம்ப நன்றி 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 நன்றி. ஓகே, பிரகானோடு பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டார். பிரகான், ரொம்ப நன்றி, ரொம்ப அழகாக பேசியிருந்தீங்க. இந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வந்து உங்களுக்கும் முறித்தாகட்டும், உங்களுக்கும் இந்த பொங்கல் வந்து ஒரு சிறப்பான நாளாக அமையட்டும். ஓகே மக்களே, பிரகான் அவரோட ஒரு சூப்பரான ஸ்பீச் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ அடுத்ததாக சுதர்ஷி, நம்ம ஒரு பயங்கரமான இசை கச்சேரியை பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரு, ஒரு குட்டி பையன் அங்கேருந்து உடுக்க எடுத்துகிட்டு ஓடி வந்தான். என்ன தம்பி செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. ஆமாம், உடுக்கால மொத்த வித்தையுமே காட்ட போகிறார் அந்த பையன். சரி, நான் வந்து உடுக்கடிக்க போகிறேனக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் வந்து ரெண்டு பெண்கள் வந்து பாட போகிறாங்களாம், மிச்ச பேர்லாம் வந்து ஆண்கள் எல்லாமே சேர்ந்து அப்படியே இசை வாத்தியங்களை மீட்டி காட்ட போகிறாங்க நமக்காக. ஆமாம், நாங்கள் கூட ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறோம் இவங்களுடைய திறமையை வந்து எப்படியெல்லாம் வெளிக்காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து நாங்கள் அதை பார்க்கலாமே. ஓகே, இப்போ அந்த இசை கச்சேரி உங்களுக்காக ஸ்பெஷலாக தர போறாங்க. சோ அத எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சின்ன சின்ன கனவுகள், சின்ன சின்ன குறும்புகள் எல்லாம் சேர்ந்து செய்த வீடு. சின்ன சின்ன சிரிப்புகள், சின்ன சின்ன சண்டைகள் சங்கீதமாய் மாறும் இடம் இது. இந்த கூட்டு குடும்பத்தில் வாழ சொர்க்கம் எங்குமே, இந்த வீட்டுக்குள்ளே வேட நாங்கள் இதுதான் சந்தோஷம், இதுதான் சந்தோஷம். பாடும் தேவாரம்
சிரிப்புகள் சின்ன சின்ன சண்டைகள் சங்கீதமாய் மாறும் இடம் இது சந்தோஷம் இதுதான் உற்சாகம் சின்ன
ரொம்பவே சுவாரஸ்யமாக போணுச்சு நம்மளோட அந்த பொங்கல் ஸ்பெஷல் சுதர்ஷினி. அந்த வகையில் இன்றைக்கி நிறைய பேர் வந்து அவங்களுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஒருத்தர் வந்து நல்லா பேசியிருந்தார் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க வந்து நல்லா பாடிருந்தாங்க, அப்புறம் டான்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்களும் நம்மளோட சேர்ந்து அப்படியே ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த தைப்பொங்கலை வந்து ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் சொல்லுங்கள், இந்த தைப்பொங்கல் வந்து உங்களோட நாங்கள் சேர்ந்து கொண்டாடினால உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். சொல்ல மாட்டேங்க வெக்கம். நீங்கள் என்ன எல்லாருமே இப்படி வெக்கப்பட்டா இப்படி யாராவது ஒருத்தர் சொல்லி தானே ஆகணும். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சா? ஓகே, எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு? உங்கள் கைத்தட்டல் மூலமாக காட்டுங்க பாப்போம். ஓகே 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 ஓகே. அதாவது இவங்க வந்து பயங்கரமாக சந்தோஷமாக இருந்திருக்காங்க, பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவங்களுடைய அந்த கைத்தட்டல் சத்தம் மூலமாகவே நமக்கு அப்படியே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நாங்களுமே ரொம்ப சந்தோஷமாக இந்த கொஞ்ச நேரம் வந்து எப்படி போனதுன்னே தெரியல, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட சேர்ந்து நிறைய விஷயங்களை நாங்களும் தெரிஞ்சுகிட்டே இருந்தோம். கேதுஷன் வந்து அந்த உடுக்க வச்சுட்டு எனி டைம் அவர் தூங்கும்போது கூட அந்த உடுக்கோடே தான் தூங்க வரான்னு தெரியல. கேதுஷன் அப்படியா, நீங்கள் நல்லா உடுக்கடிப்பீங்களா, செம்மையாடிப்பீங்களா? வேறு லெவலில் நம்ம கேதுஷனோட இசை கச்சேரியெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அவங்களாம் பாட்டு பாடும்போது கேதுஷன் பயங்கரமாக இருந்தார் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பசங்களாம் அப்படியே இசை கச்சேரி இசையில் வந்து பயங்கரமாக வேறு லெவலில் பர்ஃபாமன்ஸ்லாம் காட்டியிருந்தாங்க. அண்ட் கேர்ள்ஸ் சொல்லி ஆகணும், நிறைய பாட்டு பாடி வேறு லெவலில் அப்படியே டான்ஸ் எல்லாம் பண்ணி பயங்கரமாக அவங்களுடைய டேலண்ட்டை வந்து நம்மளுடைய இந்த டான் டிவிக்கு வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அண்ட் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியை பற்றி? என்று இங்கு டான் தொலைக்காட்சி குழுவினர் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களுக்கு நன்றி சொல்வதற்கு முன் நமது வாழ்வகத்தை பற்றி அவர்களுக்கு சிறிய அறிமுகத்தை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். வாழ்வகமானது 1988 ஆறாம் மாதம் 29 திகதி அன்னை ஸ்தாபகர் கலாநிதி அன்னலக்ஷ்மி சின்னத்தம்பி அம்மையாரால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. 12 மாணவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட வாழ்வகமானது தற்போது எம்முடைய ஆசான் திரு ஆறுமுகம் ரவீந்திரன் ஆசான் அவர்களால் தலைமையேற்று நடாத்தப்பட்டு வருகின்றது. இலங்கை தமிழ் பேசும் விழிப்புல வலுவிழந்த மாணவர்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு விடிவள்ளி, ஒரு களம் என்று கூறலாம். அவ்வாறு அமைந்திருக்கிறது. பல்வேறுபட்ட பட்டதாரிகள் வாழ்வகத்தின் மூலமாக உருவாகி இருக்கிறார்கள். இப்போது 52 மாணவர்கள் இங்கே கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், பல்கலைக்கழகம் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சற்று முன்னராக பேசிய சகோதரன் அண்ணா கூட பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார். இப்போது இங்கே டான் தொலைக்காட்சியில் இங்கே வருகை தந்து அனைவரையும் சந்தோஷப்படுத்துகிறார்கள். உண்மையை கூற வேண்டும் என்றால் நாம் அனைவரும் மிக்க மகிழ்ச்சியாக இருந்தோம். இதுக்கு அக்குழுவினருக்கும் இங்கு எவ்வளவு நேரமும் பொறுமையாக எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உலக தமிழ் பேசும் டான் தொலைக்காட்சி நீயர்களுக்கும் எமது மனம் வந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஓகே, இது ரொம்பவே அழகான முறையில் வந்து அந்த சகோதரி எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டாங்க. அப்படி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி இந்த தைப்பொங்கலை வந்து ரொம்பவே அழகான முறையில் வந்து நாங்கள் கொண்டாடியிருந்தோம். மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்கின்றோம், பொங்கும் மங்களம் இல்லமெங்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போது நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. அதற்கு முதல்ல வந்து நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும், அதாவது நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சந்திரனா, அதே போல் நம்ம எடிட்டர் மதுரன் அண்ணா இருக்கிறாரு, அதே போல் நம்ம ராஜானா, விபூஷன் அண்ணா, அதே போல் குகன் அண்ணா எல்லாருக்குமே இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்றோம். அதே போல டான் குழுமத்திற்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு இங்கிருந்த எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் திருவுடன் சுதர்சனி. நன்றி நீர்களே.
டான் தமிழொலியின் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.